அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிஷான் அந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் வந்து நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு 18,000 கோடி இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 720 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இதன் மூலிமா வந்து பயன்பெறுகிற அந்த விவசாயிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் பேர் பயன்பெற இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 7th pay commission இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6 இன்ஸ்டால்மெண்ட்டும் நம்ம கம்பல்சரி வாங்கியிருப்போம். 2019 ஆரம்பித்தாங்க, 19 வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு 6,000 ரூபா கொடுத்துட்டாங்க, 20லேயும் 6,000 ரூபா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 21 நெக்ஸ்ட் இயருக்காக இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டாக வந்து 18,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஎம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நிறைய முறைகேடுகள் நடந்ததால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டியலில் வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களாம் இப்போ நிலம் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாமே வந்துட்டு அதில் அப்ளை பண்ணி எல்லாமே இந்த ஸ்கீம் மூலிமா பயன்பெற்று அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு புது பட்டியல் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பணம் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் வந்துட்டு அந்த பட்டியலில் வந்து இருக்கீங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் மொபைல்லே பண்ணலாம், என்கிட்ட லேப்டாப் இருக்கிறதால ஃப்ரீயாக சொல்லித்தர முடியுங்கிறதால நான் இதில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஎம் கிஷான் இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஎம் கிஷான் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ 18,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 9,000 விவசாயிகள் வந்து இதனால் பயன்பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த மீட்டிங் தான் இது, 25 டிசம்பர் 2020 12 மணிக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். டெல்லியில் வந்துட்டு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்துட்டு விவசாயிகளுக்கும் ஒரு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன எதுக்குள்ளே போய்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபரி லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக ஷார்ட்டாக தான் சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் சேலம், அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தாலுக்கா வந்து இன்னது வந்து ஆத்தூர், ஸோ நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் வந்து தலைவாசல், ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு. வில்லேஜ் வந்து பெரியரி, ஸோ நான் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 25/12/2020 11:45 PM ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பெரியரியில் எத்தனை மக்கள் வந்துட்டு பயன்பெற இருக்காங்க இந்த திட்டத்தில் அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜ் இருக்குது, ஒரு பேஜுக்கு 50 வச்சுட்டாவும் கிட்டத்தட்ட 10 மேலே பேஜஸ் இருக்குது. இந்த டாட் இருக்கிறதால நிறைய பேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் டாட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 13 பேஜ் இருக்குது. ஸோ 13வது பேஜ் நான் கிளிக் பண்ணும்போது 613 பேர் பெரிய கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிஷானுக்கு அப்ளை பண்ணி எலிஜிபிளாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா 613 பேர். உங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 2 பேஜ் 5 பேஜ் இதில் கூட முடிஞ்சிடலாம். ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க, ஸோ விவசாயிகள் அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஊரில் வந்து ஒரு 20 பேஜ் கூட போகும். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ஃபாபெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் க்ரெடிட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 6 இன்ஸ்டால்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ 7வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அமௌண்ட் எல்லாமே நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் மந்த்து வந்துட்டு நமக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும். ஓகே, மறக்காமல் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இல்லைன்னா கண்டிப்பாக நியூவாக பண்ணிக்கோங்க, மறுபடியும் தெளிவாக பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 6,000 ரூபா வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ ஆதார் கார்டில் ஏதோ ஃபெயிலியர் இருந்தால் அதை நம்ம திருத்தம் பண்ணுறது. ஸோ இது வந்து பெனிஃபிட்டோட ஸ்டேட்டஸ், இப்போ வந்து அமௌண்ட்டு நமக்கு போட்டாங்களா போடலையா நமக்கு ஏன் வரலை, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க.
இந்த மூணில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். கெட் டேட்டா இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஓகே, நேம், ஆதார் கார்டு நம்பர், இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா 2019 நம்ம 6000 ரூபா வரணும். ஸோ அது வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 2019 ஃபிப்ரவரியில் 24ஆம் தேதி 2000 ரூபா சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ கிரெடிட் டேட்டு இதெல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே கிரெடிட் டேட்டு தான். இந்த டேட்டில் வந்து உங்கள் பாஸ்புக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது மாதம் போட்டிருக்காங்க. 2019 பார்த்திங்கன்னா 2வது மாதம், 4வது மாதம், 10வது மாதம் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 6000 ரூபா. அடுத்து 2020 பார்த்திங்கன்னா 1st மாதம் ஜனவரி 4th மந்த்து, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8வது மாதம். 2020 பார்த்திங்கன்னா 3 இது போட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு 3 டைம் கொடுப்பாங்க, அதாவது 4 மாதத்துக்கு 1 டைம் 2000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சு இப்போ வந்துட்டு இப்போ ஒதுக்கி இருக்க அந்த 18000 பார்த்தீங்கன்னா அந்த 7th கொடுக்குறது. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா 1st வந்து ஃபிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. 2020 1st அமௌண்ட் வந்து ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 வந்துட்டு ஜனவரியில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடும் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விவசாயிகள் வந்துட்டு பலன் பெறுறதுக்கு தான் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இது வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். டாடா பை பை, டேக் கேர், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.